ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீபத்துல இந்திய கடற்படைக்கு 4 அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் தேவை அப்படிங்கிற குரல்கள் எழ ஆரம்பிச்சிருக்கு. எதற்காக இந்திய கடற்படைக்கு 4 அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள் தேவை, இந்தியா எத்தனை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க, அந்த நீர்மூழ்கி கப்பல்களோட செயல்திறன் என்ன, வரும் காலத்துல இந்திய கடற்படையில எத்தனை அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் பயன்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். டெல்லியை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய சென்டர் ஃபார் ஏர் பவர் ஸ்டடி அப்படிங்கிற நிறுவனத்துல அனுபவ் சங்கர் கோஸ்வாமி அப்படிங்கிற டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் பணியாற்றாரு. அவர் சமீபத்துல ஒரு ரிப்போர்ட்ட பப்ளிஷ் பண்ணியிருந்தாரு. அந்த ரிப்போர்ட்ல இந்தியாவிற்கு அணுசக்தியால் இயங்கக்கூடிய 4 நீர்மூழ்கி கப்பல்கள் தேவை அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தாரு. இதற்கு அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா, இந்தியாவை சுத்தியுள்ள எதிரி நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தான் தொடர்ந்து தங்களுடைய அணு ஆயுதங்களை அதிகப்படுத்தி வர்றாங்க. அது மட்டும் இல்லாம இரு நாடுகளும் இந்தியாவுக்கு எதிராக ஒருங்கிணைந்து செயல்பட்டு வர்றாங்க. அவர்களுடைய முழு நோக்கமே தெற்காசிய பகுதியில இந்தியாவுடைய ஆளுமையை குறைக்கணும் அப்படிங்கிறது தான். வரும் காலத்துல நடக்க உள்ள யுத்தங்கள்ல சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்த இரண்டு நாடுகளும் இணைந்து இந்தியாவுக்கு எதிராக சண்டையிட வாய்ப்பு இருக்கு. பாகிஸ்தான் ஒரு ஜனநாயக நாடாக இருந்தாலும் இந்தியாவுடனான உறவுல பாகிஸ்தானுடைய சிவிலியன் கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய முடிவுகள் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்காது. பாகிஸ்தான் ராணுவம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிலையானதா இருக்கும். இன்னொரு பக்கம் சீனாவை பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு சர்வாதிகார நாடு. இதனால வரும் காலத்துல இந்த ரெண்டு நாடுகளால் இந்தியா அணு ஆயுதங்களால் தாக்கப்பட வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய அணு ஆயுத கொள்கை என்ன அப்படின்னா, நாங்க முதல்ல அணு ஆயுதத்தை பயன்படுத்த மாட்டோம். எங்கள் மீது வேற ஏதாவது நாடு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினாங்கன்னா அவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா அணு ஆயுதத்தை பிரயோகம் செய்வோம் அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில இந்தியாவிற்கு ஒரு செகண்ட் நியூக்ளியர் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டி மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாகுது. சில நண்பர்கள் கூட நினைக்கலாம், இந்தியாவிடம் அக்னி இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்கள் இருக்கே, இதை பயன்படுத்தி இந்தியாவால் ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியுமே அப்படின்னு. ஆனா அதுலயும் சில பிரச்சனைகள் இருக்கு. ஒரு யுத்தம் அப்படின்னு வரும்பொழுது நமது எதிரி நாடுகளால் அக்னி போன்ற லேண்ட் பேஸ் இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களை இந்தியா எந்த இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியும். இதனால இந்தியாவால் தன் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்திய நாட்டின் மீது திருப்பி ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியாமல் போகும். இதன் காரணமா தான் அனுபவ் சங்கர் கோஸ்வாமி இந்தியாவிற்கு 4 நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்கள் தேவை அப்படின்னு சொல்றாரு. அதாவது அணுசக்தியால் இயங்கக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் இருந்து சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை இந்தியாவால் லான்ச் செய்ய முடியும். இந்த சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை பயன்படுத்தி பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி மற்றும் இந்தியன் ஓஷன் இந்த 3 கடற்பகுதியில் இருந்து கொண்டும் பாகிஸ்தான் மற்றும் சீனா மீது இந்தியாவால் ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள்னால கடலுக்கு அடியில் பல மாதங்கள் பதுங்கி இருக்க முடியும். இந்த கப்பல்களை சேட்டலைட் உதவியுடன் கண்டுபிடிப்பது மிகவும் கடினமானது. அதனால யுத்த நேரத்தில் இந்த சப்மரீன்களை எதிரிகளால் கண்டுபிடித்து தாக்கி அழிக்க முடியாது. இந்த சூழ்நிலையில இந்தியா மீது பாகிஸ்தான் மற்றும் சீனா ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினாங்கன்னா இந்தியா இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இருந்து சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை லான்ச் செய்து தாக்குதல் நடத்த முடியும். இந்திய அரசாங்கம் ஏடிவி அப்படின்னு சொல்லக்கூடிய அட்வான்ஸ் டெக்னிக்கல் வெசல் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் 4 நியூக்ளியர் பவர்ட் பாலிஸ்டிக் மிசைல் சப்மரீன்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டதுதான் INS அரிஹாந்த் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். இந்த அட்வான்ஸ் டெக்னிக்கல் வெசல் ப்ராஜெக்ட் திட்டத்தின் கீழ் 4 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்குவதற்கு கிட்டத்தட்ட 90,000 கோடி ரூபாய் செலவாகும். சமீபத்துல கூட இந்திய அரசாங்கம் இந்த ப்ராஜெக்டுக்கு கூடுதலா ஒரு நீர்மூழ்கி கப்பலுக்கு 4,000 கோடி ரூபாய் அதிக நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 16,000 கோடி ரூபாய் அதிகமா நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான INS அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பல் முழுக்க முழுக்க
மூழ்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்டது. இந்த நீர்மூழ்கி கப்பல் ரஷ்யாவின் அகுல்யா ஒன் கிளாஸ் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை பேஸா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. INS அரிஹாந்த் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் கிட்டத்தட்ட 6,000 டன் எடை கொண்டது. இந்த கப்பலை இயக்கிறதுக்கு 83 மெகாவாட் பவரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பிரஷரைஸ்ட் வாட்டர் நியூக்ளியர் ரியாக்டர் பயன்படுத்தப்படுது. INS அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பல்னால நீருக்கு அடியில் மூழ்கிய நிலையில் 44 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். அதுவே கடலோட மேற்பரப்பில் பயணிக்கும் பொழுது 28 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். INS அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல கே ஃபேமிலி ஆஃப் சப்மரீன் லாஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்தியா இந்த கே ஃபேமிலி ஆஃப் மிசைல்ஸ்ல தற்போது K-15 மற்றும் K-4 அப்படிங்கிற 2 சப்மரீன் லாஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல வெற்றிகரமா டெவலப் செய்து அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல இணைச்சிருக்காங்க. K-15 சப்மரீன் லாஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்னால 750 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். அதுவே K-4 சப்மரீன் லாஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்னால 3,500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். சமீபத்துல அக்டோபர் 2022 இந்தியா INS அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து வெற்றிகரமா சப்மரீன் லாஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை பே ஆஃப் பெங்கால் பகுதியில லான்ச் செய்து சோதனை நடத்தினாங்க. இந்த சோதனையின் போது K-series ஆஃப் சப்மரீன் லாஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் இலக்கை மிக துல்லியமா தாக்கியிருக்கு. அரிஹாந்த் நீர்மூழ்கி கப்பல்ல இணைக்கப்பட்டிருக்க K-15 மிசைல்களை பயன்படுத்தி பாகிஸ்தானுடைய சில பகுதிகள் மீது அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். அதுவே K-4 மிசைல்களை பயன்படுத்தினா பாகிஸ்தானின் எந்த ஒரு பகுதியின் மீதும் இந்தியாவால் அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். சைனாவை பொறுத்த மட்டில் இந்தியாவின் K-4 மிசைல்களை பயன்படுத்தி சீன தலைநகரத்தின் மீது கூட அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும். அட்வான்ஸ் டெக்னிக்கல் வெசல் ப்ராஜெக்ட் திட்டத்தின் கீழ் இந்தியா 2வதா INS அரிகாட் அப்படிங்கிற ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல் 2017வது வருடம் லான்ச் செய்யப்பட்டது. தற்போது இந்த கப்பலுக்கு சீ ட்ரையல்ஸ் நடத்தப்பட்டு வருது. இந்த வருடத்தோட முதல் பாதியில INS அரிகாட் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல் தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள INS அரிகாந்த் நீர்மூழ்கி கப்பல் போன்றே உருவாக்கப்பட்டிருக்கு. 2 நீர்மூழ்கி கப்பலும் ஒரே கேப்பபிலிட்டி கொண்டதுதான். இந்த நீர்மூழ்கி கப்பல்கள்ல 12 K-15 சப்மரீன் லாஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் இல்லனா 4 K-4 சப்மரீன் லாஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். அடுத்து இந்தியா S-4 மற்றும் S-4 Star அப்படிங்கிற 2 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த 2 நீர்மூழ்கி கப்பல்களுமே அரிகாந்த் மற்றும் அரிகாட் நீர்மூழ்கி கப்பலை விட 1,000 டன் எடை கொண்டது. அதாவது 7,000 டன் எடை கொண்ட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலா இந்த 2 கப்பல்களும் உருவாக்கப்பட்டு வருது. இதுல K-4 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இந்தியாவால் நவம்பர் 2021 லான்ச் செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு UK-based டிஃபென்ஸ் ஜேர்னல் செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. இந்த கப்பலுக்கு தற்போது சீ ட்ரையல்ஸ் நடத்தப்பட்டு வருவதாகவும் 2024வது வருடம் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு. S-4 Star அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் இந்த வருடம் லான்ச் செய்யப்பட்டு 2025வது வருடம் இந்திய கடற்படையில் இணைக்கப்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால 2025வது வருடத்துக்குள் இந்திய கடற்படையில் 4 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கும் அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. S-4 மற்றும் S-4 Star நீர்மூழ்கி கப்பல்கள்னால 750 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட 24 K-15 மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். அது இல்லனா 3,500 கிலோமீட்டர் தாக்குதல் வரம்பு கொண்ட 8 K-4 சப்மரீன் லாஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை எடுத்து செல்ல முடியும். இதனால INS அரிஹாந்த் மற்றும் INS அரிகாட் நீர்மூழ்கி கப்பல்களை விட 1 மடங்கு அதிகமான ஆயுதங்களை இந்த 2 நீர்மூழ்கி கப்பல்களால் எடுத்து செல்ல முடியும். இதனால இந்தியாவின் அணுசக்தி தாக்கும் பலம் இந்த 2 நீர்மூழ்கி கப்பல்களும் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்ட பிறகு அசுர வளர்ச்சி அடையும். அது மட்டும் இல்லாம இந்தியாவிற்கு ஒரு நம்பக தன்மை வாய்ந்த செகண்ட் நியூக்ளியர் ஸ்ட்ரைக் கேப்பபிலிட்டியும் கிடைக்கும். இந்தியாவால் தொடர்ந்து தன்னுடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களை பே ஆஃப் பெங்கால் மற்றும் அரேபியன் சி பகுதியில டிப்ளாய் செய்ய முடியும். இதனால எங்கள் மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தினீங்கன்னா எங்களால் பே ஆஃப் பெங்கால் மற்றும் அரேபியன் சி பகுதியில நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து உங்கள் நாட்டின் மீது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னு நமது எதிரி நாடு
நாடுகளுக்கு எச்சரிக்கை கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை மெயின்டைன் செய்யணும்னா 18 முதல் 24 மாதங்கள் ஆகும். அதனால 2 கப்பல்கள் மெயின்டெனன்ஸுக்கு அனுப்பப்பட்டாலும் இன்னும் 2 நீர்மூழ்கி கப்பல்கள் தொடர்ந்து பயன்பாட்டில் இருக்கும். இதன் காரணமா தான் இந்தியாவிற்கு 4 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் தேவை அப்படின்னு அனுபவ் சங்கர் கோஸ்வாமி அவர்கள் அந்த ரிப்போர்ட்ல குறிப்பிட்டிருந்தாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்தியாவிற்கு 4 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் தேவையா இல்ல தேவை இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.